வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது. 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியுள்ளது. இதில் பொருளாதார நிபுணர்கள், தொழில்துறையினர், விவசாய அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களிடம் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்த யோசனைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிய மத்திய நிதியமைச்சர் திட்டமிட்டுள்ளார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களுடன் 9 முறை ஆலோசனை நடத்திய நிர்மலா சீதாராமன் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவில் உள்ள ஹமாஸ் சிறையை கைப்பற்றிவிட்டதாக அரசுக்கு எதிராக போராடி வரும் கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். அதிபர் அல் அசாத் அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வரும் கிளர்ச்சியாளர்கள் அரசு படைகள் வசமிருக்கும் நகரங்களை தொடர்ச்சியாக கைப்பற்றி வருகின்றனர். அலப்போ, டெல் ரிபோர்ட் ஆகிய நகரங்களைத் தொடர்ந்து ஹமா நகரை தங்கள் வசம் கொண்டு வந்துள்ள கிளர்ச்சியாளர்கள் அங்குள்ள சிறையில் இருக்கும் கைதிகளை விடுவித்தனர். இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ள கிளர்ச்சி படையினர் தங்கள் நேரம் வந்துவிட்டதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். அரசு படைகளின் வசமுள்ள டமாஸ்கஸ் நகரை நோக்கி கிளர்ச்சியாளர்கள் முன்னேறி வரும் நிலையில் இத்லிப் நகரை கைப்பற்ற கடுமையாக சண்டை நடந்து வருகிறது. முதலாவது டெஸ்ட் போட்டியின் போது இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் தன்னையும் ஸ்லெட்ஜிங் செய்ததாக ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் நாத்தன் லயன் தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் போது பந்து மெதுவாக வருகிறது என ஜெய்ஸ்வால் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டாக்கை பார்த்து கூறியது பேசுபொருளானது. இந்த நிலையில் இது தொடர்பாக பேசியுள்ள நாத்தன் லயன், நீங்கள் ஜாம்பவான், ஆனால் உங்களுக்கு வயதாகிவிட்டது என ஜெய்ஸ்வால் கூறியதாக தெரிவித்திருக்கிறார். 2வது இன்னிங்ஸில் சதம் அடித்த பிறகு ஜெய்ஸ்வால் தன்னை தாக்கி இவ்வாறு கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜெய்ஸ்வால் தன்னை ஸ்லெட்ஜிங் செய்தது குறித்து ஸ்டாக் மனம் திறந்துள்ளார். பந்து மெதுவாக வருகிறது என அவர் கூறியது தனக்கு கேட்கவில்லை என ஸ்டாக் கூறினார். தற்போது தான் அதிகம் ஸ்லெட்ஜிங் செய்வதில்லை என்றும் அவர் கூறினார். சென்னையில் தங்கத்தின் விலை சிறிய இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் விலை குறைந்து 7,115 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 200 ரூபாய் விலை இறங்கி 56,920 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முன்னதாக சென்ற அக்டோபர் 31ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி முக்கிய செய்திகள் 25ஐ பார்க்கலாம். இலங்கையில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் உருவத்தை 1200 ரூபிக்ஸ் கியூபுகளை பயன்படுத்தி உருவாக்கி 11 வயது சிறுவன் உலக சாதனை படைத்துள்ளார். சஞ்சுல் செகன்சா லக்மால் என்ற சிறுவன் 3 மணி நேரம் 13 நிமிடங்கள் 7 வினாடிகளில் அதிபரின் உருவத்தை அமைத்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 91 அடி உயரமும் 68 அடி அகலமும் கொண்ட அதிபரின் படத்தை சிறுவன் ரூபிக்ஸ் கியூபுகளை வைத்து உருவாக்கி அசத்தினான். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவக் கல்வி பயில தடை விதிக்கும் அறிவிப்பிற்கு அந்நாட்டு கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட முகநூல் பதிவில் ஆண்களும் பெண்களும் கல்வி அறிவை பெறுவதை குரான் வலியுறுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களுக்கு மருத்துவக் கல்வி மறுப்பது நாட்டின் சமூக கட்டமைப்பையே ஆழமாக பாதிக்கும் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். இதேபோன்று முகமது நபி, குர்பாஸ் ஆகிய சக வீரர்களும் தலிபான் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கவில்லை என தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி நிறுவனத்துடன் திமுக அரசு சூரிய ஒளி மின்சாரம் தொடர்பாக எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்த யூனிட்டிற்கு 7.01 ரூபாய் சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் நிர்வாக திறன்மிக்க நடவடிக்கைகளை திமுக அரசு செய்து வருவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர்,
பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். சென்னை வந்த அதானி முதலமைச்சரை சந்தித்தாரா என்று பல்வேறு கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். காவிரி படுகையில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் 12ஆம் தேதி தமிழகம் இலங்கை கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 11ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வருகிற 12ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவிந்த கவுண்டர் தோட்டம் குடியிருப்பில் மாதேஷ் என்பவர் சந்துக்கடையில் மது விற்பனை செய்து வருவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு சென்று சமாதானம் செய்ய முயன்ற காவல்துறையினரை முற்றுகையிட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த மாதேஷை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வெள்ளத்தில் மூழ்கிய நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி பகுதிகளில் 1000 ஏக்கருக்கு மேல் முதல் போக நெற்பயிர்கள் விளைவிக்கப்பட்டன. கனமழை காரணமாக கொசப்பட்டி கிராமத்தில் சுமார் 50 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். தொடர்ந்து தண்ணீர் வடியாததால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதியின் வேளாண் அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். திருவண்ணாமலை மட்டம் வந்தவாசியில் 108 பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள் ஐயப்பன் கோயிலில் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். வந்தவாசியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் திரண்ட 108 பால்குடங்களை வைத்து பூஜைகள் செய்தனர். பின்னர் அங்கிருந்து பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக புறப்பட்டனர். ஐயப்ப சரணம் முழக்கங்களை முழங்கியபடியே அவர்கள் தேரடி, பசார் வீதி, அச்சரப்பாக்கம் சாலை, பாலு உடையார் தெரு வழியே ஊர்வலமாக சென்றனர். புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள ஐயப்பன் கோயிலை அடைந்த பக்தர்கள் 108 குடங்களில் கொண்டு வந்த பாலை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணி சென்றனர். 2வது நாளாக பேரணியில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அதானியையும் பிரதமர் மோடியையும் விமர்சித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கையில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தியவாறு பேரணி சென்றனர். அதேபோன்று விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்க வேண்டும், விவசாய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி இருக்கைக்கு கீழ் பணம் விவகாரமாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்றைய கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தூய்மை பணியின் போது காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்ட 222ஆம் எண் கொண்ட இருக்கைக்கு கீழ் பணம் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக மாநிலங்களவைத் தலைவர் ஜக்தீப் தங்கரிடம் முறையிடப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு ஜக்தீப் தங்கர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே குற்றச்சாட்டை மறுத்துள்ள அபிஷேக் மனு சிங்வி
தனது இருக்கைக்கு கீழ் கண்டெடுக்கப்பட்ட பணம் தன்னுடையது அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி பாஜக எம்பிக்கள் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முத்தங்கா வனச்சரணாலயத்தில் சவாரி சென்ற சுற்றுலா பயணிகள் யானை கூட்டத்தை ஒரே இடத்தில் கண்டு ரசித்துள்ளனர். இந்த வனச்சரணாலயத்தில் வனத்துறை வாகனங்கள் மூலம் சுற்றுலா பயணிகள் சவாரி அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அவ்வாறு வனப்பகுதிக்குள் சென்றபோது யானைகள் ஒரே இடத்தில் முகாமிட்டிருந்ததை சுற்றுலா பயணிகள் கண்டு உற்சாகமடைந்தனர். யானை கூட்டத்தில் பார்ப்பது அரிது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிணையின்றி வழங்கக்கூடிய விவசாய கடன் வரம்பை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே விவசாய கடனாக 1,60,000 ரூபாய் பிணையின்றி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி உள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தேவையில்லாமல் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்று தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி ஆளுநர், இதனால் சிறு குறு விவசாயிகளின் தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். மூலப்பொருட்களின் விலை உயர்வால் விலைவாசியும் அதிகரித்திருக்கும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவது இல்லை என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் அதிபர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசை கேள்வி கேட்கவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு தடையில்லை என்றும், ஆனால் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கை அரசின் தற்போதைய அரசியல் நிலைப்பாடு மற்றும் வறுமை ஒழிக்க எடுத்து வரும் நடவடிக்கை குறித்தும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க விரிவாக பேசினார். வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் படத்தை அந்நாட்டு கரன்சி நோட்டுகளில் இருந்து நீக்க யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாக்கா எனப்படும் வங்கதேச கரன்சியின் புதிய நோட்டுகளை அச்சடிக்கும் பணிகளை மத்திய வங்கி மேற்கொண்டு வருகிறது. இதில் முஜிபுர் ரஹ்மானின் படம் நீக்கப்பட்டு வங்கதேச பண்பாடு மத அடையாளம் தொடர்பான படம் இடம்பெறும் என அந்நாட்டு நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வங்கதேச வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையான முஜிபுர் ரஹ்மான் அண்மையில் மாணவர்கள் போராட்டத்தால் ஆட்சியை இழந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவ கல்வி பயில தடை விதிக்கும் அறிவிப்புக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வீரர் ரஷித் கான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட முகநூல் பதிவில் ஆண்களும் பெண்களும் கல்வி அறிவை பெறுவதை குரான் வலியுறுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களுக்கு மருத்துவ கல்வி மறுப்பது நாட்டின் சமூக கட்டமைப்பையே ஆழமாக பாதிக்கும் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். இதேபோன்று முகமது நபி, குர்பாஸ் ஆகிய சக வீரர்களும் தலிபான் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் உருவத்தை 1200 ரூபிக்ஸ் கியூப்களை பயன்படுத்தி உருவாக்கி 11 வயது சிறுவன் உலக சாதனை படைத்துள்ளார். சன்சுல் ஷேன்சா லக்மால் என்ற சிறுவன் 3 மணி நேரம் 13 நிமிடங்கள் 7 வினாடிகளில் அதிபரின் உருவத்தை அமைத்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 91 அடி உயரமும் 68 அடி அகலமும் கொண்ட அதிபரின் புகைப்படத்தை சிறுவன் ரூபிக்ஸ் கியூப்களை வைத்து உருவாக்கி அசத்தினார். ஐரோப்பாவில் ட்ரோன் மூலம் பொருட்களை டெலிவரி செய்யும் சேவையை அமேசான் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இத்தாலியில் உள்ள சான் சால்வோ நகரில் இதற்கான சோதனை ஓட்டம் நிகழ்த்தப்பட்டது. அமெரிக்காவின் அரிசோனா, டெக்சாஸ் ஆகிய இரு பகுதிகளில் மட்டுமே இந்த சேவையை அமேசான் செயல்படுத்தி வந்த நிலையில் ஐரோப்பிய கண்டத்திற்கு விரிவுபடுத்தியுள்ளது. விரைவில் உலகின் மற்ற நாடுகளுக்கும் இச்சேவையை அளிக்க உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாட்டுச்சாணத்தை கொண்டு ஓவியம் வரைந்து ஜெர்மனியைச் சேர்ந்த ஓவியர் ஒருவர் அசத்தி வருகிறார். முனிச் நகரை சேர்ந்த வெர்னர் ஹாட்டஸ் என்ற 46 வயதான ஓவியர் செயற்கை ரசாயன நிறமூட்டிகளை தவிர்த்து இயற்கையாகவே கிடைக்கும் பொருட்களை கொண்டு ஓவியம் வரைவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இலைகளிலிருந்து கிடைக்கும் சாறு, மாட்டுச்சாணம் என வெர்னர் ஹாட்ஸ் தனக்கு தேவையான பொருட்களை இலவசமாக பெற்று ஓவியம் வரைந்து வருகிறார். இவரது ஓவியங்கள் சுமார் 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.
மெக்சிகோவிற்கு படையெடுத்து வரும் பட்டாம்பூச்சிகள் காலநிலை மாற்றத்தால் காலதாமதமாக வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். குளிர்காலம் தொடங்கியுள்ள சூழலில் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி மற்றும் கனடாவிலிருந்து 3000 கிலோமீட்டர் பயணித்து மெக்சிகோவில் உள்ள மைக்கோகன் பகுதிக்கு பட்டாம்பூச்சிகள் படையெடுத்து வருகின்றன. வழக்கமாக அக்டோபர் மாதம் இறுதிக்கு வந்தடையும் பட்டாம்பூச்சிகள் இம்முறை காலதாமதமாக வருவது வேதனை அளிப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் மரங்கள் செடிகளை சூழ்ந்துள்ள பட்டாம்பூச்சிகளை காண ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்துச் செல்கின்றனர். விண்வெளியில் மனிதர்களுக்கு ஏன் சீக்கிரமாக வயது அதிகரிக்கிறது என்பது தொடர்பான ஆய்வில் நாசா விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வகத்தில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு எடுத்துச் சென்று ஆய்வுப் பணிகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டுள்ளனர். மைக்ரோ கிராவிட்டி முறை விண்வெளியில் மனித செல்களின் வயதை அதிகரிக்க விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறதா என்பதை கண்டறியும் வகையில் இந்த சோதனை வடிவமைக்கப்பட்டுள்ளதா என நாசா தெரிவித்துள்ளது. விண்வெளி நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக அறையில் இந்த ஆய்வை நாசா விஞ்ஞானி ஹடா அல்சலை மேற்கொண்டு வருகிறார். மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி இருக்கைக்கு கீழ் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்றைய கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தூய்மை பணியின் போது காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்ட 222 கொண்ட இருக்கைக்கு கீழ் பணம் இருப்பது தெரியவந்தது. தொடர்பாக மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தங்கரிடம் முறையிடப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு ஜெக்தீப் தங்கர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே குற்றச்சாட்டை மறுத்துள்ள அபிஷேக் மனு சிங்வி தனது இருக்கைக்கு கீழ் கண்டெடுக்கப்பட்ட பணம் தன்னுடையது அல்ல என விளக்கமளித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்தக்கூறி பாஜக எம்பிக்கள் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணி சென்றனர். 4வது நாளாக பேரணியில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அதானியையும் பிரதமர் மோடியையும் விமர்சித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கையில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தியவாறு பேரணி சென்றனர். அதேபோன்று விவசாயப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்க வேண்டும், விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியை நோக்கி பேரணி சென்ற விவசாயிகள் ஹரியானா மாநில எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். விவசாயப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மாநில விவசாயிகள் டெல்லியை நோக்கி டிராக்டர் மற்றும் நடைப்பயணமாக புறப்பட்டனர். பேரணி சென்ற விவசாயிகள் ஹரியானா மாநில ஷம்பு எல்லையில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். காவல்துறையினர் அமைத்திருந்த முள் வேலியை விவசாயிகள் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. எச்சரிக்கையை மீறி பேரணி சென்ற விவசாயிகளை கண்ணீர் புகை குண்டு வீசி காவல்துறையினர் கலைத்தனர். இதன் காரணமாக அப்பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுவதும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் உறுப்பினர் அனில்குமார் யாதவ் நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட பல்வேறு போதைப் பொருட்களின் எண்ணிக்கை மற்றும் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்து எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் பி எல் வர்மா, 2023-2024 செப்டம்பர் மாதம் வரை நாடு முழுவதும் 9.63 லட்சம் கிலோ கஞ்சா, 5.55 லட்சம் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை உயர்த்தும் எண்ணம் இல்லை என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக சிவில் சர்வீஸ் பணிகளில் ஒரே சீரான தன்மையை உருவாக்க அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பணி ஓய்வு வயதை 60 வயதை எட்டும் வகையில் மாற்றியமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதா என பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா கேள்வி எழுப்பினார். அதற்கு மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை மாற்றியமைக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த இணையமைச்சர் பல்வேறு புதிய திட்டங்கள் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் என்றும் விளக்கமளித்தார்.
இந்தியாவின் 30 பெரிய நகரங்களில் வீடுகள் விலை ஒரே ஆண்டில் 65 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளதாக தனியார் நிறுவன ஆய்வுகள் கூறுகின்றன. 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டின் அக்டோபர் வரை 25 நகரங்களில் வீடுகளின் விலை 65 விழுக்காடு வரை அதிகமாகியுள்ளதாக ப்ராப் ஈக்விட்டி சந்தை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலங்களின் விலை குறைவாக இருப்பதாக இரண்டாம் நிலை நகரங்களில் வீடுகளை கட்டுபவர்கள் மற்றும் வாங்குபவர்களுக்கும் முதலீடு செய்ய ஆர்வம் அதிகரித்திருப்பதாக ப்ராப் ஈக்விட்டி தெரிவித்துள்ளது. அதேநேரம் போபால், மொஹாலி, சோனாபேட், திருவனந்தபுரம் மற்றும் மைசூர் ஆகிய நகரங்களில் 26 விழுக்காட்டிற்கும் விலை குறைந்திருப்பதாக ப்ராப் ஈக்விட்டி தெரிவித்துள்ளது.